ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 தக்காளி அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வேணுன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கறியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா தேங்காயை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.